ஹலோ ஆல், இந்த ப்ரோக்ராமோட டிஸ்க்ளைமர் இது. இதில் வந்து நியூவாக வந்து பார்க்குற அசோசியேட்ஸில் சூப்பர்வைசர்ஸ் யாராக இருந்தாலும் உங்கள் கோச்சிட்ட கேளுங்க டவுட்டை. டெய்லி பேஸிஸில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத போடுங்க. நியூவாக வர இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ண போகிறோம் அப்படின்றவங்க மட்டும்தான் எனக்கு இங்கே மேலே இருக்கிற அந்த டிஸ்பிளே நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணும். இது ஃபுல் வீடியோ இதில் வராது. காரணம் என்ன அப்படின்னா, சிலது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எடிட் பண்ணிடுவோம். அது வேணும்னா கால் பண்ணுவோம். வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங்லேயே வந்து பெரிய பிஸ்னஸ் வந்து பில் பண்ணலாம். நமக்கு வந்து மார்க்கெட்டிங் அந்த பிஸ்னஸோட பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம எங்கே ஒர்க் பண்ணணும், எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளான்ஸ் வந்து கிடைக்கும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் பின்னுக்கு வந்து ரீச் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து, அதாவது நம்ம பிஸ்னஸில் 75% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து நம்ம கொடுக்குறாங்க. அதில் பேசிக்காக இவ்வளோ ஓகே, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எங்கே வேலை செய்யணும் அப்படின்னா ஹாட் மார்க்கெட்லேயும் கோல்ட் மார்க்கெட்லேயும் நீங்கள் பூந்து விளாடணும். அப்போ தான் இதெல்லாம் ரீச் ஆகும். ஸோ பேசிக்ஸ் கீழே வந்து உங்களோட பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக போடும். நீங்க அப்பதான் வந்து உங்க பீப்புளுக்கு, நான் ஆல்ரெடி நான் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதே சொல்லியிருக்கேன், இங்க வந்து ஃபாலோயர்ஸ் நமக்கு வேணாம். இங்க வந்து நம்மளோட மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா லீடர்ஸ் தான் வேணும். உங்க வேலை என்ன அப்படின்னா மார்க்கெட்ல உங்க வேல்யூ எவ்வளவு வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்றது. ஸோ இந்த ஹாட் மார்க்கெட்டும் கோல்ட் மார்க்கெட்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்க வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யணும், எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ ஸ்மார்ட்டா ஒரு தடவை வேலை செஞ்சு நிறைய தடவை வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் எடுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு 11 மெம்பர் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனே அவங்களுக்கு வேணும். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன். இது வந்து சில பீப்புள்ஸ்க்கு வந்து நடந்திருக்கு. நீங்கள் என்ன சொல்லியோ சொல்லுங்கம்மா, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இதுவும் எனக்கும் நடந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா நமக்கு சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நம்மளோட சர்க்கிளில் இருக்கிறவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அந்த ட்ரஸ்ட்டு. ஸோ அது வந்து ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வர நியூ அசோசியேட்டு இல்லை பீப்புள் நியூவாக யாராவது ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே ஹாட் மார்க்கெட் எங்கன்னா அவங்க ஃபேமிலி அவங்க சர்க்கிள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். சரியா, அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் பிரித்து அவங்கள ஜஸ்ட் உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ண சொல்லுங்கள். அப்படி இல்லை அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களே பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுங்க. அந்த வேலை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபவுண்டர் சர்க்கிள் வரைக்கும் ஈஸியாக ரீச் பண்ணுங்க. ஸோ பேசிக் பில்லர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு வந்து என்ன பேசணும் எப்படின்னு, ஏன்னா அவங்க ரிலேட்டிவ் அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறது ஈஸி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கரெக்டான விஷயங்களும் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா டூப்ளிகேஷன் ஈஸியாக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ரெஃபர் கிடைக்கும். அந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறாங்க இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் வாங்குறாங்க அவங்க வந்து நம்ம என்ன கேட்கணும் பாருங்க, இதே மாதிரி வீட்டில் யாராவது இருப்பாங்க அவங்க நம்ம என்ன கொடுங்க நான் பேசுறேன், இல்லை கான்ஃபரன்ஸ் போடுங்க நான் பேசுறேன் அப்படி கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கிடைக்கும். இது வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் வந்து கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஈஸியான நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்றப்போ நம்ம மேட்ச் ஆகும் நம்ம பேசுறதுலாம். ஸோ அதே வந்து கோல்ட் மார்க்கெட், பட் கோல்ட் மார்க்கெட்ல தான் நானும் வந்தேன். ஸோ அதையும் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வினோ சார் யாருமே தெரியாது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பர்சன். பட் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து, ஏன்னா அவங்க புரிஞ்சுதா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி செல்ஃப் அனலைஸ் பண்ணி இந்த செல்ஃப் அனலைஸ் பண்ணால் தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ ஐடியாஸ் நியூ தாட்ஸ் வந்து கிடைக்கும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிறத நீங்கள் பண்ணுங்க, அதில் ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற விதம் மிரர் எதிர்க்க நின்று கன்வே பண்ணி பாருங்க. கரெக்டாக பேசுகிறோமா, கண்ணை ரைட் கண்ணை பார்த்து பேசுமா, இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ரைட் கண்ணை பார்த்து பேசும், பாடி லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கா, ரோட் ஷோ லீட்ஸ் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுங்க, நம்பர் சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் ஆப்னு ஒன்று இருக்கு வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணுங்க, இந்த பிஃபோர் என்ன பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் டே ட்ரையல் கொடுக்குறது இல்லை ஃபஸ்ட் 2 டேஸ் வந்து ட்ரையல் பேக்கேஜ் வந்து நம்ம பிகினிங்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாண்டிங் வந்துட்டு கிரியேட் ஆகும். இந்த பேக்கேஜ் வந்து நம்ம பேசுறதுக்கு ரிலேட்டிவ் சொல்கிறேன், கோல்ட் மார்க்கெட்ல கிடையாது, சொந்தக்காரங்களுக்கு சொல்கிறேன், சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன் ஓகேங்களா. பட் உங்கள் கோச்சிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அது பண்ணலாமா வேண்டாமன்றத நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நம்மளோட லிஸ்ட் எடுக்கணும், நானே வந்து ஆரம்பிச்சு பண்ணல, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் சீரியஸாக டெவலப் ஆகணும் அப்படின்ற அந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசைட் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சேன். 10 பேருக்கு வந்துட்டு நம்ம பேசணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கோல் செட் பண்ணணும். 2-2 லிஸ்ட்டில் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து எழுதும். 2-2 லிஸ்ட் வந்து என்னோட கோச்சஸ் வந்து டெய்லி இன்சிஸ்ட் பண்ணிட்டு பாருங்க, நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் சேல் பண்ணுறதோட அப்பாயின்மெண்ட்டை சேல் பண்ணுங்க. ப்ரெசன்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமை வந்து சேல் பண்ணுங்க. ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் அங்கே போய் கொடுத்துறாது, பெனிஃபிட்ஸை கொடுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணால் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு என்ன கண்டிஷன்ஸில் நீங்கள் அந்த டென்ஷன் ரைடுவில் உங்கள் ப்ரெசன்டேஷனை நீங்கள் சொல்லுங்கள். அவங்க நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க.
ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து உங்க கோச்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐடியாலஜிஸ் இருக்கும். சோ அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, அவங்க தான் நமக்கு வந்து ஃப்ரீ, அவங்க எவ்வளவு முடியுமோ உங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களை வந்து ரிப்ளேஸ் பண்ணி. சோ பீப்புள் வி டோன்ட் நோ ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டூல்ஸ் யூஸ் த சிஸ்டம் அண்ட் ஃபில்டர்ஸ். நீங்க வந்து ரெண்டாவது ஃபிஷ் ஓகே வீடியோ போயிடலாம். ஃபீட்பேக், யா ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து நான் சொல்றேன் பாருங்க. சிம்பிள், நம்ம கோச் வந்து ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னு சொன்னா கோச் எப்பயுமே ஃப்ரீயா இருப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா இன்ஃபுளுஸ் ஆக மாட்டோம். பீப்புள் வந்து அந்த டிமாண்ட் இருக்காது, இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரை தான் இருக்கும். சோ லிமிடெட் ஆகும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 மெம்பர்ஸ் இல்ல 4 மெம்பர்ஸ் தான் பாப்பாங்க. சோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே நான் வந்து அலர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சீரியஸ்னஸ் வந்து கிரியேட் பண்ணும், டிமாண்ட் கிரியேட் பண்ணும். சோ நிறைய பேர் பாப்பாங்க அவர் வந்து ஓல்டேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருப்பாங்க, அது அப்புறமா ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஈவினிங் தான் இருக்கு, நான் அவர்கிட்ட நான் இப்படியா கையில காலைல விழுந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இருக்க வைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நிறைய பிரான்சஸ் இருக்கு, அந்த மாதிரி வந்து டிமாண்ட் கிரியேட் பண்ணும். நிறைய பிரான்சஸ் இருக்கு, அவங்க விசிட் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் வீக் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஓ ரொம்ப வேலிட் பாசிபிள் இருக்கு, நிறைய பிரான்சஸ் எல்லாம் போறாங்க. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்க போய் பார்க்கணும். இந்த டைம்ல பாருங்க எப்பயுமே டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல இல்ல மார்னிங் டைம்ல, மீதி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்க மாட்டாங்க, வெளியே வந்து டிமாண்ட். அந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் கிரியேட் பண்ணுங்க, உங்க கோச்சஸ் நீங்க ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி டிமாண்ட் கிரியேட் பண்ணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இது பண்ணியிருந்தேன். இதில் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எடிட் பண்ணி தான் நான் இதில் ஷேர் பண்ணேன். ஏன் அப்படின்னா இது பப்ளிக்காக வந்து சில விஷயங்கள் வந்து பர்சனல் கோச்சிங்கில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா அது 1-to-1 அந்த ஃபீட்பேக் கிடைக்கிறப்போ அந்த நுணுக்கங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா இது எல்லாருக்குமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. ஸோ என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, ஸோ இது என்ன லெவலில் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எஜுகேஷன் தான் நாங்கள் எங்களோட மெயின் இன்டென்ஷன். ஸோ நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணணும், இதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த பர்சனல் என்னோடய நம்பர் இதில் இருக்குது, இதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் உங்கள் ஃப்யூச்சருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்ஸு அப்புறம் வேறு ஏதாவது லெவலில் இருந்தீங்கன்னா உங்கள் கோச்சிக்கிட்ட கேளுங்க. நியூவாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணுறவங்க மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு இதேமாதிரி இன்ஃபர்மேஷனோட உங்களை பார்க்குறேன். சி யூ நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன வேணும் அப்படின்றத சேட்டில் பண்ணுங்கள்.